வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பிரெட் பீஸை தான் பண்ண போகிறோம். இதில் வந்து மைதா நமக்கு தேவையில்லை. 4 பீஸ் பிரெட்டு, 4 எக் இருந்தால் நமக்கு பிரெட் பீஸாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம், நம்ம தவாலே நம்ம பண்ணிடலாம். இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டு, நம்ம கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வந்து பிரெட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஓரெல்லாம் கட் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம வந்து பிரெட்டு 4 பீஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து நம்ம லைட்டாக வணக்கிக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்திலும் கேப்சிகத்திலும் உப்பு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம். வதக்கிட்டு நல்லா பரப்பி ஒரு லெவலில் இப்படி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து 4 எக்கு வந்து நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். எக் ஒயிட் தனியாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணுன்றதுக்காக அப்படி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். எக்கு எல்லோ வந்து தனியாகவும் எக் ஒயிட்டு தனியாகவும் நான் பீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு இது வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இது நான் ஒரு லெவல் பண்ணி விட்டுட்டேன். நான் வந்து எக்கு வந்து பீட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட் போட்டு பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லோ தனியாக ஒயிட் தனியாக பீட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சுக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டு விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து கேப்சிகம் தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரிகானா இருந்தால் நம்ம வந்து எப்படி போட்டுடலாம். நம்ம இஷ்டம்தான், வேணும்னு இல்லை. இருந்தால் நம்ம கொஞ்சம் எப்படி போட்டுக்கலாம். ஒரிகானா, ஆனால் பீஸானும் போது ஒரிகானா மெயினு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து நம்ம இஷ்டம்தான். நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு நல்லா. நம்ம வந்து ஸ்லோவில் தான் வைக்கணும். வந்து சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து எவ்வளோ வேணால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம வில எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அங்கங்கே சாஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். பின்ன சாப்பிடும்போது நமக்கு வேணும்னா எப்படி வேணால் சாஸ் போட்டுக்கலாம். நம்மளுடைய பிரெட் பீஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அந்த சூட்லேயே நமக்கு அந்த சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி சூடோடு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இனி நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்கலாம். எக்கு பிரெட்டுன்றதுனால நம்ம ஸ்லோவில் தான் செய்யணும். ஏன்னா வந்து நமக்கு எக்காக இருந்தாலும் சரி பிரெட்டாக இருந்தாலும் சரி சீக்கிரம் கருகிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவில் தான் வைக்கணும். பாருங்கள், சீஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூடாக சாப்பிடுங்க. எல்லாம் சந்தோஷமாக இருங்க.